Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரவா கேசரி. வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. இது ரொம்பவே சிம்பிளான டிஷ். நான் சொல்ற அளவில் நீங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்ல வருவங்க. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்க, இதே மாதிரி ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் ஃபுல்லா ரவா வச்சிருக்கேன். அதே சைஸில் இன்னொரு பவுல் இருக்குது, அதில் பாதி எண்ணெய் ஊற்றிக்கலாம், மீதி பாதி நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க எண்ணெய் வந்து கடலெண்ணெய் தான். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஏற்கனவே நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவு ஊற்றிக்கோங்க. மீதி பாதி வந்து நம்ம ஃபைனலாக ஊற்றுவோம். இதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும். நம்ம கடைசி வரைக்கும் இது முடிக்கிற வரைக்குமே சிம்மில் தான் வச்சு செய்யணும். இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபடணும். நீங்கள் ரவா வறுக்கிறதுல தான் இருக்குது கேசரியோட டேஸ்ட்டு. பார்த்து கவனமாக வருங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே பவுலில் தான் நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் முக்கால் கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேசரியில் ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா திகட்டிடும். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ரவா அளந்து வச்ச அதே பவுலில் ரெண்டு கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நம்ம இதுக்கு பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இதில் நான் ரெண்டு பவுல் தண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பச்சை தண்ணி ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி விழுந்துடும். அதுக்கு தான் நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ரவாவில் வந்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் எந்த கலர் பவுடரும் போடலை. வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போது நம்ம ஏலக்காய் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா அரையும் ஏலக்காய். ஏலக்காய் வந்து 6 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம அதில் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஏலக்காய் தூவியாச்சு. இப்போ ஒரு வாடி கிளறிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேசரி ரெடி. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.